நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் ரயில் பயணிகளுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். சென்ற நிதியாண்டில் ரயில்வே 8 வந்தே பாரத் ரயில்களை வழித்தடங்களில் துவங்கியுள்ளது. அதிலும் குறிப்பாக பயணிகளின் வசதிகளுக்காக பல்வேறு புதிய ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள் போன்றோருக்கு டிக்கெட் தொகையில் தள்ளுபடி அளிப்பது, அது மட்டுமல்லாமல் முன்பதிவில் முன்னுரிமை, ஒதுக்கப்படும் இருக்கைகளில் முன்னுரிமை என பல சேவைகள் இருக்கின்றன. இந்நிலையில் தெற்கு ரயில்வேயிலிருந்து கிடைத்த தகவலின்படி ரயில்வேயின் வருவாய் சுமார் 80% அதிகரித்துள்ளது. அதோடு 2022 மற்றும் 23 நிதியாண்டில் பயணிகள் பிரிவு 6,345 கோடி வருவாய் ஈட்டியிருக்கிறது. அதன்படி இதுவே இதுவரையிலும் கிடைத்த அதிகபட்ச வருமானமாகும். இத்தகைய சூழலில் மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகையை ரயில்வே மீண்டும் தொடங்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்துக்கிட்டு வந்த அந்த மூத்த குடிமக்களுக்கான கட்டண சலுகை விரைவில் அமல்படுத்தப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது வந்து அறிமுகப்படுத்தப்படும் பட்சத்தில் மூத்த குடிமக்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.